ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகேஸ் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நீ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, சீனி வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனோ டேமிங் தாங்க யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்ட் லவ்கிட்ட வந்து சீடுலாம் வாங்கிட்டு வந்து ஆல்ரெடி பயிரெலாம் வச்சுருக்கேங்க கைஸ். ஸோ இருங்க, அதை நான் ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். இது எப்படி இருக்குது, ரொம்ப நாள் கழிச்சு இந்த டைனோ பிடிக்கிறேங்க கைஸ் நான். ஓகே, ஆனால் இருக்கிறதுலே மட்டமான டைனோனா இதுதான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து அந்த சாமியார் மாதிரி ஒரு குரங்கு உட்காந்துருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த குரங்கை வந்து டேம் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க, அதுவும் ஒருத்தர் ரெகுலராக கேட்டுகிட்டே இருந்தார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்காக வந்து அந்த குரங்கு பிடிக்க போகிறோங்க, ஓகேங்களா? ஸோ அந்த குரங்கு பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பொருட்கள் வந்து செய்கிறது தான் ரொம்ப கஷ்டம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி வச்சு ஹனியில் முக்கி கொடுத்த அந்த ஸ்ட்ராபெரி தான் வந்து அந்த குரங்கு சாப்பிடுமா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்ட்ராபெரியோட சீடு இல்லை, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனில் விட்டு வந்து அந்த சீடு வாங்கிட்டு வந்து அப்புறமேட்டு வந்து நான் ஒரு க்ரீன் ஹவுஸை பில்ட் பண்ணி அதில் வந்து வளர வச்சுருக்கேங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ போயிட்டு ஹனி தான் எடுத்துகிட்டு வந்தேன், வேறு பாருங்க 5 ஹனி இருக்குது, ஓகே. ஸோ இப்போ போயிட்டு அந்த சீடு வளர்ந்துருச்சா அப்படின்ட்டு நான் போய்ட்டு செக் பண்ணும் கைஸ். ஓகே, இவனை தட்டி தூக்கிடலாமா? எனக்கு இப்போ வேணும் 150 பிராண்டோ போடு, வேற லெவலு. இருங்க, ஃபஸ்ட்டு அந்த சீடு வளர்ந்துருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த பிராண்டோவை போட்டு தள்ளுவோம். ஓகே சூப்பர், நம்மளோட க்ரீன் ஹவுஸ் இங்கே தான் கைஸ் இருக்கு. ஆஹா, இன்னும் வளரலையே, எந்த செடியும் வளரல. நான் வெறும் ஸ்ட்ராபெரி மட்டும் போட்டு வச்சுட்டு போனேன், எந்த செடியும் வளரல. ஸோ இன்னைக்கு வீடியோவில் அதை பிடிக்க முடியாது போலையே. ஐயோ ஐயோ, வெளியே போக முடிய மாட்டேங்குது. ஓகே சாரி கைஸ், இன்னைக்கு அவனை பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இன்னும் இந்த செடி வளரவே இல்லை, நான் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எவ்வளோ நேரம் வளரும்னு தெரியலையே. சரி ஓகே, எஸ் நம்ம போயிட்டு அந்த பிராண்டோவை போட்டு பிடிப்போம். நம்ம அதுக்குள்ளே வளர்ந்துச்சுன்னா கூட பரவாயில்ல. ஸோ இந்த வீடியோ எண்டிங்குள்ளே அது வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கிட்டேருந்து பெரிஸ் கலெக்ட் பண்ணிவிடுவோம். பிராண்டோ பார்த்தீங்கன்னா சீடு எடுக்கிறதுக்கு பெரிஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பான். சரி ஓகே, அவனை நம்ம தட்டி தூக்குவோம், அதுக்கப்புறம் இக்லோடான் பிடிப்போம். இக்லோடான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த பழத்தை எல்லாத்தையும் வந்து சீடாக மாற்றி கொடுத்துரும். போடு விடக்கூடாது. ஐயோ, 142 சாப்பிடுமா? டோ இடோ 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 இடா, நான் ஹைட்டு போயிடுறேன்டா. இவனை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்குள்ளே நான் விடிஞ்சிரும் போல. இருங்க, ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு திருப்பி வந்து அடிப்போம். வாங்க, 19,000 டார்ப் கைஸ் இவனுக்கு, அடிச்ச பல மணி நேரம் கழிச்சு தான் அவன் உடம்புலே படுது. இறாடே, உன்னை இன்னைக்கு பிடிக்காம விடுறதில்லடா, உனக்கெல்லாம் டிராப் வச்சு வேற பிடிக்கணுமா? அடிச்சிட்டானா? இருங்க சார், இது மேலே இருந்து பொறுமையாக அடிச்சு அடிச்சு பிடிப்போம், ஏன்னா இவ்வளோ பெரிய உடம்பு ஈஸியாக மாட்டிக்கும். நல்லா பட்டுச்சா? பட்டுச்சு. இந்த கிரிஃபின் எடுத்துக்கலாங்க, கிரிஃபின் மேலே உட்காந்துன்னு வச்சுக்கலாம், பாதி தெரிய மாட்டேங்குது. கிரிஃபின் உள்ள போ, உன் சேவை முடிஞ்சிடுச்சு. இருக்கவன் ஓகே, இங்கேருந்து அவன் அடிக்கலங்க. தண்ணிக்குள்ளே மட்டும் போயிடாதுராடி. ஐயோ, தண்ணிக்குள்ளே போகிறான். ஆ, இருங்க இருங்க இருங்க, இவனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி விட்டு நான் வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓடியாடா ஓடியாடா ஓடியாடா, தண்ணி விட்டு வெளியே ஓடியோ, தள்ளி விட்டு வெளியே ஓடியோ. இதோ நிற்கிற பார், அப்படியே துரத்திக்கினே ஓடியா. இந்த சைடு கொஞ்சம் ஆழம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, கீழே வந்துட்டேனே. ஓடிவா ஓடிவா ஓடிவா. என்னடா பார்க்குற டே, என்னடா பார்க்குற, தலைமலை அடிப்பண்டா. ஐயோ, அடிச்சிருவானோ? வந்துட்டாங்க வெளியே.
ஸோ நம்மளுக்கு இதுதான் வேணும். டே 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 இங்கோடி எங்கோடி எங்கோடி அங்கே ஆள் அதிகமாக இருக்கும்டா, மூச்சு விட முடியாமல் செத்துருவே நீனு. வீணா போனவனே. ஆ அப்படியே ஓரமாகவே ஓரமாகவே வா, தலையை மட்டும் வெளியே நிட்டு. ஐயோ கீழே வந்துடுச்சு. 130 பெரிஸ் இருக்கு, ஆக்சிஜன் குறைஞ்சி செத்துருவானோ. கர்ரன் சாப்டர் வந்துட்டு பார்ப்போம். ஃபுட்டை ஃபுல்லாத்தையும் குறைச்சிட்டேன். இருங்க நான் போயிட்டு பார்த்தீங்கன்னா மேஜோ பிரிஸ் கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு வரேன். சாப்பிடுவானா? ஐயோ ரொம்ப பொறுமையாக சாப்பிட்றானே. ஓகே இருங்க, இந்த மாதிரி பொறுமையாக சாப்பிட்டானா இவன் எப்போ சாப்பிட்றது? என்கிட்ட மேஜோ பிரிஸ் வேறு கம்மியாக தான் இருக்குது. மேஜோ பிரிஸ்னு ஒன்று இல்லவே இல்லையா? ஓகே மேஜோ பிரிஸ் கலெக்ட் பண்ணுவோம். ஓகே ஸோ இப்போதைக்கு நிறைய கலெக்ட் பண்ணியிருப்போம். நான் போயிட்டு அவன் உடம்புல வச்சுட்டு வரேன். அவரான் வீணாக போனவன் உயிரோடு இருப்பானான்னு தெரில. சரிசை மாற்றி வச்சுட்டு வந்திருக்கேன். ஐயையோ மெக்லோடான் கரும்பு முடிச்சது வேறு வந்திருக்கே. என்னோட கத்தி கத்தி அட்டாக் பண்ணுறானா அவனை? எத்தனா லெவல் மெக்லோடான்? ஐயோ 104th லெவல் மெக்லோடான் கைசுவன். வாடா டேய், 77 டேமேஜை கொடுக்குற சாவு. என்கிட்ட பார்த்தியா ஹை லெவல் கத்தி இருக்குது ரெடி. உன்னோட பல்லு ஓகே, கொஞ்சம் போயிட்டு மூச்சு விட்டுக்கலாம் கைஸ். மூச்சு விட முடில, மூச்சு விட்றத எடுத்துகிட்டு வந்திருப்பேன். எங்கே போச்சு அது? ஐயோ எங்கேயோ தீக்கு போட்டான்னு நினைக்கிறேன். ரைட் ஓகே ஓகே கைஸ், 45% ஆக்சிஜன் வர குறைய போகுது கைஸ். கர்மம் முடிச்சு சாவு போகிறான் வேற. இதை கொடுத்த ஆக்சிஜன் செத்துருவான்னு நினைக்கிறேன். செத்துட்டாங்க ஷட். இவங்க உடம்புல கொடுத்தது எல்லாம் வேஸ்ட்டு, ஆக்சிஜன் எல்லாமே நான் சாப்பிட்றோம். அவ்வளோதான், செத்து போயிட்டான் பாருங்க. எங்கேருந்துரா உன்னை பிடிச்சானுங்க? மொத்தமாக அறுத்தட்டு போயிடலாம். இன்னும் தூக்க முடியுமா ட்ராக்? ஒரு ஹை லெவலில் அணையாமத்தமாக கொண்டாச்சு. இந்த டுப்பாகூர் இருக்கான் பாருங்கள், வேஸ்ட்டு கேசிவேன். இவனுக்காக நான் எவ்வளோ சூப்பராக வந்து அந்த சைடு இறங்கினேன். தேவையில்லாமல் வந்து தண்ணியில் வந்துட்டான். இந்த சைடு வந்துருந்தா கூட ஓரளவுக்கு இவனை காப்பாற்றிருக்கலாம். இந்த ஷூ வேறு போட்டிருக்கலாம். சரி வேலைக்கேவில் நல்லா ஹை லெவலாக இருந்தாங்க கேசி. அவனுக்கு பிடிக்கிறதுக்காக நிறைய இதுவெல்லாம் வேஸ்ட் பண்ணேன். சரி அதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஹை லெவல் பிராண்டோ இருந்துச்சுன்னா அடிச்சு நவுத்துவோம். பிராண்டோ மட்டும் இருந்துச்சானா அவனை தட்டி தூக்கிட்டு போகலாம். ஹை லெவலில் பிராண்டோ எங்கேயாச்சும் இருக்குதா? இப்போ தான் நம்ம வந்து ஃபார்மிங்குள்ளே இறங்கியிருக்கோங்க கைஸ். இன்னும் நம்மளுக்கு நிறைய டைனோஸ் ஃபார்மிங் டைனோஸ்லாம் தேவைப்படுது. பிராண்டோசாரஸ் ஓகே, 42. இது 120 ஓகே. இந்த ஃபீமேலில் தட்டி தூக்கிட்டு போயிடும். ஐ திங்க் நான் இவனை தான் தேடிட்டு இருக்கேண்ணா, இவன் கிடையாது. பதினாறாயிரம் டார்பரா, 16 வாட்டி இப்போ இவன் மலை அடிக்கணும் கைஸ். நான்
இந்த மங்குனியை மட்டும் தண்ணிக்குள்ளே எட்டுனது விட்டுறக்கூடாது. ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு பிடிச்சது பிடிச்சினா கொஞ்சம் ஹை லெவலில் பிடிச்சிருக்கலாம். ஸோ இது அந்த அளவுக்கு ஹை லெவல் கிடையாது, 30 லெவல் கம்மி. ஓகே டே மாட்டிக்கோ, வீட்டில் இருக்கண்டா, அவனால் என்னை அடிக்க முடியாதுடா. அவனாக வந்து அடி வாங்குறான் பாருங்க. ஐயோ கீழே காரணம் அது இதுன்னு நிறைய இருக்குது. ஓடுதே 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 ஓடுதே. கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணி ஆகணும். ஐயோ ஐயோ அவன் ஏன் சுத்துறான், அவன் அவனை யாரா கிடைக்கிறது. ஓடு, நீங்கள் வாங்க காரணம் பாய்ஸ், கிட்ட வாங்க, உங்களை போட்டு தள்ளிடுறேன். இதோ போதே பரண்டோ, அதில் என் பேர் எழுதி வச்சிருக்குது, அது எனக்கு தான் சொந்தம். போடு ஏய், மறுபடியும் தண்ணிக்குள்ளே போகிற பத்தியா, ஆக்சிஜன் இல்லாமல் சாவறதுக்கு. ஏ ஓகே ஐ திங்க் என்ன சவுண்டு மாறுது. ஆக்சிஜன் குறையாமல் இருக்கணும். ஓகே ஆக்சிஜன் குறையல கைஸ். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமிங் இது வேற குறையுது. ஏய் இதோ பாருங்க, எனக்கு இது கிடச்சிருக்கு, ஸ்ட்ராபெரி சீடு. ஓகே நான் என்ன பண்ணுன்னு தெரியல, எனக்கு கிடச்சிருக்கு. ஆஹா, இதை தெரியாமல் நான் ட்ரேடிங்கில் வேறு இறங்கினானே. சரி நான் போயிட்டு இன்னும் கொஞ்சம் இது கலெக்ட் பண்ணுறேன். எங்கே என்னோடய மைனிங் ட்ரில்? போச்சு, இவன் இவன்கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஏற நீ ஏற நீ டேய், போச்சு. மாற்றி மாற்றி அவனே ஷூட் பண்ணிட்டேன், மாற்றி அவனை ஷூட் பண்ணிட்டேன். ஓகே என்ன கேஸ், இது ரத்தக்கலையாக இருக்குது இந்த இடம். ஓகே இந்த எலும்பு நம்மளுக்கு தேவைப்படும், இவன் உடம்புல எதுவும் கிடையாதா? ஐயோ என்ன, நம்ம உடம்புல ஏதோ பச்சை கலரில் ஏதோ ஒரு ஆசிட் துப்பிட்டானா? இருந்த அஞ்சும் காலி. இப்போ நான் மறுபடியும் இதெல்லாம் செய்யறதுக்குள்ளே விடிஞ்சிரும், போயிட்டு ரேர் ஃப்ளவர் கண்டுபிடிக்கணும். 53 இது தான் கைஸ் இருக்கு, நான் எவ்வளோ எடுத்துகிட்டு வந்தேன் தெரியுங்களா, அப்படியே குறைஞ்சி போச்சு. ஏ டக்குன்னு சாப்பிடே, சாப்பிட்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு டைனை பிடிப்போம். டேப்பேஜராக ரொம்ப லோலவில் இருக்குது. பிராண்டோட சாடல் நம்மள்ட்ட இருக்கு, பட் இங்கே இல்லை, நம்ம வீட்டுக்கு போனோம் இப்போது, அப்போ தான் அந்த பிராண்டோட சாடல் எடுக்க முடியும். இருந்தால் பிடிச்சி வச்சுப்போம், ஏன்னா நம்மளுக்கு சீடு கலெக்ட் பண்ணுறதுக்கு பெரிஸ் கலெக்ட் பண்ணுறதுலாம் இவன் ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே கைஸ் டைம் ஆக போகிறான். அடா பாவி, ஃபுட்டு எடுத்து ஃபுட்டாகி போச்சா, இருந்தால் மொத்தத்தையும் சாப்பிட்றே. ஓகே 98%. ஓகே டைம் ஆகிட்டேன் கைஸ். வாடா 179வது லெவல், சூப்பரு. மேஜோ பெரிஸ் 11 கொடுத்தா போதுமா இவன் டைம் ஆகிறதுக்கு? மேஜோ பெரிஸ் 16 இருக்குது. என்ன பிரச்சனை, அவன் பின்னாடியே நான் ஓடிக்கின்னு இருக்கணும், அதுதான் பிரச்சனை. சரி இருங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓடுறா கில்லி சூட்டை, ஷேடோ மைனு பிடிக்கலான்ட்டு செஞ்ச சூட்டு கைஸ் இது, இப்போ தான் யூஸே ஆகுது. ஓகே
ஓகே டைம் ஆகுது கைஸ், கொஞ்சம் வேகமாக தான் டைம் ஆகுது. வந்து வீணாக போனோம், அடிப்பானா ரெடி டு ஈட்னு எப்போ கேட்குறது? நான் எப்போ இவனுக்கு ஃபுட்டு கொடுக்குது? 24வது லெவல் கொடுத்தவொடனே அவனுக்கு ஃபுட்டு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடுச்சு. 15% டைம் ஆயிருக்கானா? 11 தானே கச்சு ஃபஸ்ட்டு காமிச்சது. ஓ 15 தான் காமிச்சதா? இது வரைக்கும் வேறு ஏதாச்சும் பிடிக்கலாமா? ஆ சிவன் இவன் இவன் ஓகே சூப்பரு. இவனை நம்ம இதுக்கு முன்னாடி பிடிச்சிருப்போம், ஆனால் லோ லெவலில் பிடிச்சிருப்போம். ஆடுறான் அவனுங்க, சவுண்டு வித்தியாசமாக கேட்குது. ஆனால் எவ்வளோ மீட் கேட்குறான் பார்த்தீங்களா இவன். ஏன் சவுண்டு வித்தியாசமாக கேட்குது? ஓகே அவன் ரெடி டு ஈட்டுன்னு கேட்குறானா? இந்த குரங்கை பிடிக்கணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை கைஸ். இது வரைக்கும் மாடில் வந்த குரங்கு தான் பிடிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டு கொடுத்து டைம் பண்ணுறேன். ஓகே ரெடி டு ஈட்டுன்னு கேட்குது. ஓகே மறுபடியும் போய்ட்டு கொடுப்போம். ஓகே 61 சூப்பர். எவ்வளோ நேரம் எவ்வளோ நேரம் எவ்வளோ நேரம்? ஏய் ஓடாத 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 நடக்காத. கொடுத்துட்டேன் இன்னும் ஒரே ஒரு வாட்டி தான் கேஸ். ஒரு வாட்டி கொடுத்தா அவன் டைம் ஆகிடுவான். இன்னும் ஒரு வாட்டிக்காக அவனை நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஈட் ரெடி டு ஈட் ரெடி டு ஈட். டக்குன்னு கேளுறா, நான் வேற ஃபுட்டை கொடுத்துட்டு கிளம்புறேன். இவன் வேற வந்து பயமுத்துறான். முன்னாடி கிபில் மேக் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு. இந்த இதுக்குள்ளே எப்படியாச்சும் கிபில்லாம் மேக் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபுட் ஓகே எஸ் ஃபைனல் ஃபுட்டு கேட்டான், ரெடி டு ஈட் கேட்டுருச்சு. ஸோ வா ஃபைனலாக பிடிச்சிட்டேங்க கைஸ். எப்போ அடே ஈரா ஈரா ஓடாதரா 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 ஓடாதரா. ரைட் தூக்குயா? கர்மம் முடிச்சுண்ணே, வெயிட்டு தூக்க மாட்டேங்கிறானே. ஸோ ஃபைனலாக பிடிச்சிட்டேங்க கைஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா வீணாக போனோம், வெயிட்டு தூக்க மாட்டேங்கிறான். சரி ரைட் ஓகே பிடிச்சிட்டோமே அது வரைக்கும் சரி. இருங்க 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 இருங்க, என்கிட்ட இந்த ரேடியம் இருக்கு லைட்டு, நம்ம பால் உடம்புல போட்டு விட்ருவோம். ஆ ஓகே சூப்பராக இருக்கா? ஸோ இப்போ நம்மளுக்கு வெளிச்சம் கிடச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்படியே போவோம், ரொம்ப நேரத்துக்கு இது வெளிச்சம் இருக்கும். ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் அந்த இடத்துக்கு போயிட்டு வளர்ந்துருக்கா மட்டும் போய் பார்த்துட்டு வருவோம். ஏன்னா ரொம்ப நேரம் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் இதில். ஐ திங்க் எதுவுமே வளரலன்னு நினைக்கிறேங்க கைஸ். அப்படியே தான் இருக்குது, வளரவே இல்லை. ஐயோ நாயா வளரவே இல்லை. ஸோ இன்னைக்கு அது பிடிச்ச மாதிரி தான் இருங்க, யார்ட்டாச்சும் கேட்டு பார்ப்போம். ஹலோ நான் பேசுறது யாருக்காச்சும் கேட்குதா? யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ ஹலோ, யாருக்குமே கேட்கல. சர்வர் இருக்கும்போது நான் மட்டும்தான் இருக்கணும் அப்போது. ஸோ சாரி கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீணா பணம் இப்போ வளர்ந்தாதான் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிஸே செய்ய முடியும். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா யார்ட்டாச்சும் கேட்கலான்னு பார்த்தா யாருமே ஆன்லைனில் இல்லைன்னு நினைக்கிறேன். யார்ட்டாச்சும் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட பெரிஸ் வாங்கிக்கலாம். ஸோ நான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ல மட்டும்தான் இருந்தார். ஃப்ரெண்ட்ல விட்ட சீடு மட்டும்தான் இருக்கா, அந்த சீடு மட்டும் எடுத்துக்கிட்டேன். இங்கே என்னென்னமோ வச்சுக்கிறேன் பாருங்க, நான் எப்படியோ வைக்க போனேன் அது எப்படியோ வச்சிருச்சு. ஸோ டைனோவில் இது பற்றிக்கு அட்டாக் பண்ண முடியாது. ராக்கெட் லான்ச்சர் ஏதாச்சும் வச்சு தான் அட்டாக் பண்ணோம். இந்த சைடில் ஒரு டொரண்ட் வச்சு விட்டுட்டுன்னு வச்சுங்களேன், கிட்ட கூட யாராலையும் வர முடியாது. ரொம்ப விருப்பத்தை வேண்டி தான் போகிற வழியிலெல்லாம் டொரண்ட் வச்சுட்டு போயிடணும் கஸ் இதுக்கப்புறம். ஓகே எஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த சாமியார் மண்டே நான் டேம் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் போடுற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டேம் பண்ணுறேங்க ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது வளர்ந்துருக்கும்.
ஸோ இது வளர்ந்துட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த டைமில் நான் டைம் பண்ணுறேன் ஓகேவா. என்ன இந்த மண்டே இன்னும் லைட்டு எரிஞ்சிட்டு இருக்குது உடம்புல. சரி ஓகே, எஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேறு ஏதாச்சும் டைம் பண்ணுவோம். கொச 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 கொசன்னு மீன் சுற்றிட்டு இருக்குது கேஸ் இங்கே. ஆனால் நம்ம பிடிக்கிற மாதிரி தான் மீனே இல்லை. சேபர் டூத் சால்மன்னுச்சுன்னா அதை நம்ம தட்டி தூக்கலாம். நம்ம அங்கே தானே அதிகமாக பார்த்தோம். இங்கே தான் எங்கேயோ டக்கு டக்குன்னு ஏதோ டொரண்ட் அடிக்கிற சவுண்டு கேட்குது. ஆ எங்கே அடிக்குதுன்னு தெரியலையே. 162வது லெவலா? அடா போய் நிலம் எங்கடா போனேன்? இப்போ தான்டா என் கண்ணு முன்னாடியே தெரியற. ஃபர்ஸ்டே தெரிஞ்சுன்னா உன்னெல்லாம் பாஸ்பேட்டிக்கு யூஸ் பண்ணியிருப்பேன்டா, ஹெல்த் கொடுத்துன்னு இருப்பான். யோ கைஸ் இவனுக்கு எவ்வளோ கேட்குது பார்த்தீங்களா? மட்டன் வந்து 59ஆகும், ரா மீட் ப்ரை மீட்டு வந்து 74ம். ஆ நல்லா ஸ்டாமினா கொடுப்பாங்க சிவன், ஸ்டாமினா கொடுத்து நான் ஹெல்த் நிறைய கொடுப்பான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற ப்ரைமீட்டை மட்டும் வச்சுட்டு நான் போய்ட்டு ப்ரைமீட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரேன். அது வரைக்கும் டைம் ஆகட்டும். ஓகே இது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். நான் போயிட்டு பிராண்டோஸ் இல்லை ஹை ஏதோ ப்ரைமீட் கொடுக்குற டைனோஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அதை கில் பண்ணி அதுக்கிட்டருந்து எடுத்துகிட்டு வரேன். ஏன் இந்த சைடு பிராண்டோஸ் இல்லை? ஸோ ஓகே அந்த இடத்துல ப்ரைமீட் இருக்குது, ஒன்று இருக்குது, ரெண்டு இருக்குது, இந்த சைடு நிறைய ப்ரைமீட் இருக்குது. எல்லாத்தையும் அடிச்சு நவுத்து. தும்பி வந்து இந்த இடத்துல வெறுப்பத்து போகுது. தும்பி தான் இந்த இடத்துல மெயின் நம்மளுக்கு எதிரியே. ஐயோ ஐயோ கேவின்ட்டேன் கேவின்ட்டேன் கேவின்ட்டேன். ஓகே உடச்சி விட்டாங்க எஸ், நல்லவள உடையில. ஆ வீணா போனவன் வந்து இவ அடுத்த அடுத்த இது ஏய் உர்ரா என்ன ஏய் உர்ரா என்ன ஏய் மங்குனி மக்கா உர்ரா என்ன எங்கடா என் கத்தி கத்தி ஏய் உர்ரா என்னோட ஆர்மர்லாம் உடையுதுரா. எங்க வயசுது போச்சா? இவ மட்டும் என்னை பிடிக்காம இருந்தானா அழகாக அதை புஷ்ட்டு வந்திருப்பேன். இவன் உடம்பு இருக்கிறது எதுவுமே எல்லாமே இது தானே இருக்கும். கெட்டுப்போன மீட் தான் நிறைய இருக்கும். 13 ப்ரைமீட் தான் கிடச்சிருக்கு. எங்கே நம்மளை கரெக்டாக விட்றானுங்க? ஸோ பிராண்டோஸ் மறுபடியும் எதாவது இருந்தால் தான் நம்ம கண்டு அதை அடிக்கணும். ஸோ இவன் 3800 இருங்க, கண்டிப்பாக இவங்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரைமீட். ஓடியா ஓடியா ஓடியா, தலையை காட்டு தலையை காட்டு, தலையிலே அடிக்கிறேன் பாரு. ஐயோ தும்பி சண்டைக்கு வந்துடுச்சு கைஸ். ஓகே இது போதும் நினைக்கிறேன். ஐநூறு ஓகே. அவன் 12% டைம் ஆயிருக்காங்க. ஏய் சூப்பராக இருக்குது இந்த அர்ஜென்டாவிஸு. ஷே கலர் மட்டும்தான் நல்லாயிருக்கு. ஃபீமேல் தானே அது, ஃபீமேலாக இருந்தால் பிடிச்சிட்டு போயிடலாம். ஃபீமேல் தான் கேஸ் இருக்கோ, அதையும் தட்டி தூக்கிட்டு போயிடும். இந்த வாட்டி மியூட்டேஷன்லாம் நான் எடுக்கலான்ட்டு இருக்கேன். பரவாயில்லையே. நெக்குபிரிஸ் ஓகே ஃபைனலாக டைம் ஆகிட்டான். சூப்பர். 242வது லெவல் உள்ளவா? ஆ அப்பாடா ஒரு வழியாக டைம் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ளேக் ஆர்மர் லெகின்ஸ் கிடச்சிருக்கு, எலக்ட்ரிக் இது கிடச்சிருக்கு,
ப்ளூ பிரிண்ட் அது சரி ஓகே பேக்கர் மரச்சும் கிடச்சிது. இந்த இடத்துலண்ணா எக்ஸ் ஆங்கிள் இவ்வளோண்டு சுற்றிட்டுருக்கு. சரி ஓகே எஸ் இன்னைக்கு பிடிச்ச வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். சரி இருங்க கடைசியாக போயிட்டு அது வீட்டில் போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம், அது வளர்ந்துருந்துச்சுன்னா ஓகே இல்லைன்னா அவ்வளோதான். யார்றவன்? ஆஹா ராக் குளம். ஓகே இப்போ உன்னை பிடிக்கிறான் இது இல்லைடா என்கிட்ட. ஓகே வந்து சேர்ந்தாச்சு. ஏய் வளர்ந்துரு 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 வளர்ந்துரு, செடி குஞ்சம் வளர்ந்துருக்கு கைஸ், நாலஞ்சேல விட்டுருக்கு ஆனால் பட் இன்னும் முழுசாக வளரல, நாலஞ்சேல தான் விட்டுருக்கு. ஓகே இன்னும் இது முழுசாக வளர்ந்துச்சுன்னா நம்ம எனக்கு பிடிச்சிருக்கலாம். சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, செகண்ட் வீடியோவில் வச்சு அப்படியே பிடிச்சிருவோம். சரி ஓகே கைஸ் இன்னைக்கு நம்ம பிடிச்ச எல்லாரையும் வெளியேட்டுன்னு வந்து விட்டுருமா? ஓகே ஓகே பிராண்டோசாரஸ். ஓகே இந்த மூணு பேர் தான் இன்னைக்கு நம்ம பிடிச்சோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸஸாக ஒரு சில டைனோஸ்லாம் வந்து ஆஃப்லைனில் நான் பிடிச்சேங்க கைஸ் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் பிடிச்சது தான். ஸோ அதுக்கப்புறம் இது தான் கைஸ் மெயின். ஓகே ஐயோ டீரெக்ஸ் இதுவும் ஆஃப்லைனில் பிடிச்சது தான். ஆ அந்த ஒர்க்காம பாருங்க பாம்பு வேற லெவல் கைஸ். இவன் என்ன உனே இவன் தண்ணிக்கு மேலே இருந்தால் செத்துருவான், அதனால் உள்ளே வச்சிட்றான். ஏன்னா ஹெல்த்து சர்ருன்னு போவோம். அவன் தண்ணிக்குள்ளே இருக்கிறவன் அவன். ஓகே பாய்ஸ் இங்கே தான் இருக்கானுங்க. லெவல் ஏற்றிடுமா, வெயிட்டு தூக்குற மாதிரி ஏற்றி விட்டுரும். உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஓகே எஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.